நமது தேசிய படை வீரர்கள் போல் அணிவகுத்து வருபவர்கள் வேறு யாரும் இல்லை, பயிற்சி நிறைவு பெற்ற காவலர்கள். இதன் சிறப்பு என்னவென்றால், எந்த விதமான சொற்களாலும் ஆணை கிடையாது. யுத்த காலங்களில் போர்க்களத்தில் போர் வீரர்கள் அவர்களுக்கே ஆணையிட்டு எந்த விதமான ஒலியின் மூலமாக ஆணை இல்லாமல் கவர்த்து பயிற்சியிலே ஈடுபடுவார்கள். அன்பரசு பயிற்சியில் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்போம் என்கின்ற நம்முடைய ஜவான்களுடைய அழைப்புகள் இதோ பார்க்கும் தேசத்தின் உச்ச சட்டம் அமைதி புறாக்கள் பறக்கின்றன. பாருங்கள் அவர்களுடைய கலை வண்ணத்தை. நாம் எல்லோரும் இமயமலை இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது, ஏற்படுத்தி விட்டார்கள். இதோ நம்பிக்கை பிள்ளைகள் இவர்களும் ஒரு நாள் ஜவான்களாக மாறுவதற்கு அனைத்து தகுதிகளும் பெற்றவர்கள். நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு சலித்தவர்கள் அல்ல என்று எண்பத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே ஒரு காட்சி நன்றாக உற்று கவனியுங்கள். அபாரம் அபாரம் ஜெயந்தான்.
கைப்பட்டை குளத்தோடு போல துப்பாக்கியை பொறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனதில் நிறுத்தி எவ்வளவு நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை செய்து காண்பிக்கின்றார்கள். எல்லோரும் நன்றாக கைத்தட்டி இவர்களை உற்சாகப்படுத்துவோம். வாழ்க வளர்க இவர்கள் திறமைகள். நன்றி, வாழ்த்துக்கள். பயிற்சியாளர்களுக்கு